தமிழ்நாட்டில் சிவபூஜையில் ஹலோ சொல்றா எங்கடா வீட்டில் தான் மச்சான் நானும் ரஜினியுமா இல்லடா எங்கடா அதை சொல்றா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன சொல்லு சொல்றா முழுப்பாங்க எனக்கும் சேர்த்தக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுடா அவ்வளோ இதுக்கு தானா இது சொல்றதே ஃபோன் பண்ணியா நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா கொஞ்சம் பொறுமை கேளுடா சரி சொல்லு இப்போ ஸ்வேதாவும் சந்தோஷ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கடா தானா சரி நான் கூப்பிடுறேன் ஹலோ சொல்றா ஏய் கழுமி யாரும் கொஞ்சம் வாடா ஏய் யாரும் தான் வாடா வாடா என்னடா அவசியமா வர சொன்ன மகேஷ் கால் பண்ணிருந்தாண்டா நாவா நாவாண்ணா கால் பண்ணு போன்ல பண்ணு பண்றேன்டா சந்தோஷ் உங்ககிட்ட பேசணுமா ஹலோ ஹலோ சொல்லு மச்சான் அவங்க கொஞ்சம் பேசணும்டா நான் தப்ப எதுவும் சொல்லடா அவன் மேல இருக்கிற கோவத்துல என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காடா புரியுதா இல்லையா அப்போ உன் மேல இருக்கிற லவ் பண்றான் அப்படி இல்லடா நிறுத்தடா ஸ்வேதா கால் பண்ணு டேய் பள்ளி தொலைடா இந்த மொபைல் வேணாம் வேற மொபைல் பண்றேன் சரி பண்ணு அந்த மொபைல் அந்த மொபைல் முதல்ல கான்ஃபிடன்ஸ் போகுமா ஹலோ மகேஷ் ஒரு நிமிஷம் ஹலோ என்ன சார் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க சேதா நான் ஜீ பேசுறேன் சொல்லுங்க ஆ மகேஷ் இங்க என் கூட தான் இருக்கான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேச ஹலோ சேதா ஏய் சேதா அதான் ஏ எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு உண்மையான இந்த பாய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு
நீங்க புடிச்சுதான் லவ் பண்றீங்களா இல்ல மத்தவங்க கிட்ட போய் அவதானா யாரு இவதானா யாருன்னு சொல்லி சீன் போறதுக்காக லவ் பண்றீங்களா? அதனால அவர் பேசுறான். இது புரிஞ்சுக்க முதல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேற. நம்ம மத்தவங்க என்ன செய்யுமா அதெல்லாம் மத்தவங்க நமக்கு செய்வாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட அப்படி பேசுறாங்க, நாளைக்கு அவங்க கிட்ட அப்படி பேச மாட்டாங்க. நிச்சயம் போதும் மித்ரா, இதுக்கப்புறம் ஸ்வேதா பத்தி எதுவும் பேசாம சரி ஓகே. நாளைக்கே இதெல்லாம் நீ அவங்ககிட்ட சொல்லிக்க மாட்டேன் என்ன நிச்சயம். அப்போ அவ இதே மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டேன் என்ன நிச்சயம். தேவையில்லாம பேசிருக்காரா? முக்கியம் மேலே